ஆன்மீக தகவல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிழிந்த ஆடைகள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அல்லது பெரியவங்க சொல்கிறாங்களே, அது எதனால்? பொதுவாகவே நலிந்த வாழ்க்கை, மெலிந்த உடல், இதுவெல்லாம் உங்களுக்கு சிறந்த வகையில் அமையணும் அப்படின்னா நீங்கள் அணியக்கூடிய ஆடையில் வந்து கிழிசல் இருக்கக்கூடாது, அதாவது நைந்த ஆடைகள் அணியக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அதாவது கந்தையே ஆனாலும் கசக்கி கட்டலாம், ஆனால் அந்த கந்தை வந்து நைந்த ஆடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. பொதுவாகவே நாம் சந்திக்கக்கூடிய மனுஷாளுக்கு தேவையில்லாத தோஷங்களோ, தேவையில்லாத பாவங்களோ, தேவையில்லாத கண் பார்வை திருஷ்டிகளோ இருந்ததுன்னு வைங்களே, நம்ம நலிந்த ஆடைகள் அதாவது கிழிந்த ஆடைகளை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா ஏதுவாக மிகவும் இலகுவாக திருஷ்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளை பாதிக்குது. ஒருவருடைய அதாவது நன்மையான விஷயங்களை விட தீமையான விஷயங்கள் நம்மளை வந்து சார்ந்தது, நம்மளை வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கிழிந்த ஆடைகள் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்குது. ஆள்பாதி ஆடை பாதிங்கிற ஒரு பழமொழிக்கு மேலே கிழிந்த ஆடைகள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பக்குவமாக பெரியவங்க சொல்லி வச்சாங்க. நாம் இன்னைக்கு என்ன பண்ணுறோம், நல்ல ஆடையை கூட கிழித்து அணிஞ்சிக்கிட்டு நாம் அதில் ஒரு ஆடம்பரத்தை காமிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆடம்பரம் நிலைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அவ்வப்பொழுதும் ஆடம்பரம் வேணும், ஆயுள் முழுவதும் உங்களுக்கு ஆடம்பரம் நிலைக்கணும், அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகணும், அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகணும் அப்படின்னா கிழிந்த ஆடைகள் தவிர்ப்பது நல்லது.